வாழ்க்கைக்கும் சரி, தொழிலுக்கும் சரி, அரசியலுக்கும் சரி, தைரியம் முக்கியம். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணோட செயினை பறிச்சு சொல்றான், ஒரு நடிகர் வண்டியிலிருந்து இறங்கி போய் துரத்தி பிடிச்சாருங்க, லுங்கிய மடிச்சு கட்டிட்டு ஒரு 10 பேரோட போய் எல்லாத்துக்கும் கொத்து பரோட்டா சிக்கன் கறி அள்ளிட்டு இப்படி வர்றாரு. மக்கள் அவர் பக்கம் தான், அவசரப்பட்டு மக்கள் என் பக்கம் டைட்டில் வச்சேன். உனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவ்வளவுதான். என் அன்பு நண்பர் கேப்டன் புரட்சி கலைஞர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களே, அவருடைய உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்போ என் நண்பனை பற்றி பேசினாலும் முதல்ல சொல்ற வார்த்தை, திரையுலகில் அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எந்த மூலையில் ஒரு கஷ்டம் வந்தாலும் முதல் நன்கொடை அவர் தான் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா எக்கச்சக்கமாக தூக்கி கொடுத்துருவார். எங்களுக்கெல்லாம் பெரிய சிரமமாக போகுது, யோ எவ்வளோப்பா கொடுத்தாரு, அவர் எவ்வளோ கொடுத்தாரு, எப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் 10 லட்சம் கொடுத்தார். 10 லட்சம்னா இன்னைக்கு என்ன யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 1 கோடிக்கு மேல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கா இருக்க மாட்டார், கண்டிப்பா கொடுத்துருவார். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் செய்தியே வரும். இப்போ எங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா போயிடும், என்னடா இவ்வளவு கொடுத்தாரு, நம்ம ஓரளவுக்காவது கொடுக்கணுமே சொல்லி. அதனால்தான் சொல்றேன், திரையுலகில் அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை சொல்லி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு. அந்த மனசு தளராமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் சகோதரி பிரேமலதா அவர்கள் தான், அவங்க தான் காரணம். இங்க நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கும், நிறைய யாராரு கல்யாணம் ஆயிடுச்சு கை தூக்கு. நீங்க யாருக்காச்சும் உதவி செய்யறா அப்படி இருந்தா, பணம் கொடுத்து உதவி செய்யறா அப்படின்னு அவங்க நண்பருக்கு முதல்ல வேண்டான்னு சொல்றது யாரா இருக்கும், உங்க வீட்டுக்காரம்மா தான். எதுக்குங்க வீணா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, இதை கொண்டு போய் அங்க கொடுக்கணுமான்னு சொன்னாங்கல்ல. ஆனா அவங்க இன்னும் கொடுங்கன்னு சொல்றவங்க. அப்படிப்பட்ட ஒரு துணை ஒரு மனைவி அமைந்தால் அவன் வந்து நிச்சயமா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு பலம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, முதல் முறையாக ஈழத்துல வந்து போர் உச்சத்தில் இருக்கும் போது, பெரியார் திடல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பெரியார் திடல நண்பர் மணிவண்ணன் எழுதிய ஒரு நாடகத்துல நம்ம நண்பர் விஜயகாந்த் நடிச்சு ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து வசூலிச்சு கொடுத்தாரு. ஈழ போருக்காக கலை உலகத்தில் வசூல் செய்து கொடுத்த முதல் கலைஞன் வந்து என்னுடைய நண்பர். அந்த நாடகத்தில் நானும் ஒரு சின்ன வேசல் நடித்தேன். நடித்ததோட மட்டுமில்ல, தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் அப்படின்னு பேர் வச்சாரு பாருங்க, அதுதாங்க கெத்து, அதுதான் தில்லு, அதுதான் தூளு. எல்லா விஷயத்திலையும் வந்து முதல் வேலையை அவர் பண்ணிடுவார். நடிப்பிலும் கூட பெரிய தொல்லை அவர்னால தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா எகிரி செவத்துல ஏறி அடிச்சு டூப் போடாம ரோப்பு கட்டாம இப்படி எகிரி அடிச்சாருன்னா நானும் ஹீரோவை நடிச்சுக்கிறேன். இப்ப எங்க இந்த பிரச்சனை எல்லாம் வந்து விடியே, நம்ம தலையில தான் வந்து விடியும். ரெண்டு பேருக்கு சூப்பர் சூப்பர் ஆகி தான் மாஸ்டர் வருவாரு. என்ன இப்படி எகிரி அடிக்கணும், அப்படியெல்லாம் எப்படி மாஸ்டர் அடிக்க முடியும், இல்ல நேத்து ஃபைட்டு அவர் விஜயகாந்த் சார் அடிச்சாரு, நீங்களும் அடிங்க, ஐயோ அவர் அடிப்பாரு, வர்ற வரைக்கும் வச்சுருங்க, மீதியை டூப் போட்டுருங்க மாஸ்டர் அப்படி, இல்ல ஒரு ரோப்பாவது கட்டுங்க அப்படிங்கிறது. இப்படி எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு தைரியசாலி, அதாவது வந்து வாழ்க்கைக்கும் சரி, தொழிலுக்கும் சரி, அரசியலுக்கும் சரி, தைரியம் முக்கியம். வெற்றிகள் வரும் போகும் என்ன வேணாலும், ஆனால் அந்த தைரியம் இருக்குது பாருங்க, அந்த தைரியம், அந்த மனிதாபிமானம். நான் கேள்விப்பட்ட இந்த நடிகர் சங்கத்துக்காக கடனை கட்டுறதுக்காக எல்லார் வீட்டுக்கு போறாரு, எல்லாரும் வீட்டுக்கு போய் எல்லாரும் அரவணைக்கும் போது ஏதோ மனோரமா ஆச்சு. வீட்டுக்கு போயிட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணோட செயினை பறிச்சு சொல்றான், ஒரு நடிகர் வண்டியிலிருந்து இறங்கி போய் துரத்தி பிடிச்சாருங்க.
உண்மையான கதாநாயகன் ரியல் ஹீரோ. மத்த ஹீரோ அதை யோசிப்பாங்க, யோசிப்பாங்க. என்ன நிஜமா இறங்கி போய் சண்டை போடுங்க சொல்ல முடியாதுங்க, அவன் நம்மளை விட பலசாலியா இருப்பான். அந்த துணிச்சல் அவருக்கு தான் இருக்கு. அதே மாதிரி கார்கில் வார் வந்தப்போ மதுரைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போய், கலை நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணி போயிட்டு வர்ற வழியில கொட ரோட்ல திண்டுக்கலுக்கு பக்கத்துல இருந்து எல்லாருக்கும் பயங்கர பசி, சாப்பாடு இல்லை, லுங்கியை கட்டிட்டு இருந்தாரு. கொட ரோட்ல வண்டியை ட்ரெயினை நிறுத்த சொல்லி லுங்கிய மடிச்சு கட்டிட்டு ஒரு 10 பேரோட போய் எல்லாத்துக்கும் கொத்து பரோட்டா சிக்கன் கறி அள்ளிட்டு இப்படி வர்றாரு. அள்ளிட்டு வந்து அத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு உள்ளம். அது மட்டும் இல்ல, எந்த எல்லாரும் வந்து கேட்டா உதவி செய்வாங்க, கேட்காமே உதவி செய்யறவரும் தான். நான் வந்து வள்ளல் அப்படின்னு ஒரு படம் நடிச்சேன். அந்த படத்தை வந்து வள்ளல் படத்தை வந்து நான் போட்டு காட்டினேன். அவங்க சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து பார்த்தாங்க. விஜயகாந்த் சார் வரல. அவங்க பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி பிரமாதமாக அவங்க அவர்கிட்ட போய் சொல்லிக்கிறாங்க. அந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் கடன் தொல்லையினால், என்னுடைய நண்பர் எடுத்த படம் தான், கடன் தொல்லையினால அந்த படம் வெளியே வர முடியாத மாதிரி ஒரு சிக்கல். இது வந்து ரொம்ப அற்புதமான படங்க. ஏன்னா சக போட்டியாளன், சமகாலத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறேன்னா இந்த படம் இப்படி வந்து சிக்கலில் மாட்டிருக்குன்னு சொன்னோம்ல. அப்போ செல்ஃபோன் எல்லாம் இல்லாத காலகட்டம், நான் ஷூட்டிங் இல்லாட்டி மெதுவாக சாவகாசமாக ஷூட்டிங் என்ன ஒரு 7:30 தான் எழுந்திருப்பேன். காலையில் 6 எனக்கு லேண்ட்லைனில் ஃபோன். யார் யாருன்னு கேட்டால் விஜயகாந்த் சார் பேசுகிறார். எதுக்கு ஏன் காலையில் 6 இவர் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாருன்னு எடுத்தேன். நாங்கள் நான் அவரை விஜயன்னு கூப்பிட்டு அவர் என்ன சத்யராஜன் கூப்பிடுவாரு. என்ன என்ன விஜய் அப்படின்னா, சத்யராஜ் இந்த வள்ளல் படத்தில் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. இல்லை அது இருக்குதுங்க, ஏதாவது சமாளிச்சுக்கலாம் விஜய், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, நான் கிளம்பி வீட்டுக்கு வரேன், உங்களோட லேபுக்கு வரேன், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், அதை தீர்த்துருவோம் அப்படிங்கிறாரு. ஐயோ அதை எப்படியா சமாளிச்சுக்கலாங்க விஜய், நீ விட்டுருங்க. இல்லை இல்லை, நான் கிளம்பி அவரை தடுத்து நிறுத்துறதுக்குள்ள பெரிய பிரச்சனையாக போச்சு. அப்போ தான் நான் நினச்சேன் டைட்டில் மாற்றி வச்சுட்டோம், வள்ளல் அப்படிங்கிற டைட்டில் வந்து அவர் படத்துக்கு வச்சுருக்கணும், அவர் படத்துக்கு வச்சிருக்க வேண்டிய டைட்டில். ரெண்டு டைட்டில் அவருக்கு வைக்க வேண்டிய டைட்டில் நடத்து, ஒன்று வள்ளல், இன்னொன்று மக்கள் என் பக்கம்னு ஒரு டைட்டில். அது இங்கே பார்த்தா தெரியுது மக்கள் அவர் பக்கம் தான். நான் அவசரப்பட்டு மக்கள் என் பக்கம் டைட்டில் வச்சுட்டேன். அது மாதிரி அவர் அவர் கூட நான் நிறையா படத்தில் அவர் கூட வில்லனா நடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு சிறந்த ஆக்ஷன் தெரிஞ்ச ஒரு நடிகர் வந்து ஒரு அடியும் கூட மேலே போடாது, அதுதான் வந்து சிறந்த நடிகர். அவர் கூட வில்லனாக நடிக்கிறப்போ வேற ஹீரோ கூடலாம் நடிக்கல வந்து கொஞ்சம் சொன்ன கொஞ்சம் பார்த்துங்க மேலே பட்டுரு போகுது அடிபட்டு போகுது, இது வரைக்கும் ஒரு அடியும் கூட மேலே போடாது. அவ்வளோ நேக்காக ஃபைட் பண்ணுவார். ஆனால் நீங்கள் அந்த ஃபைட்டை படத்தில் பார்த்தா எப்படி இருக்குது, நெருப்பாக இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு அடி போடாது, அவ்வளோ நேக்காக ஃபைட் பண்ணுவார். அதுதான் விஜயகாந்த். அதே மாதிரி அவரு கூட சேர்ந்து நடித்தப்போ நிறைய, இப்போ எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிற நல்ல ஒரு காமெடி சீன் இருக்கிறார் சொல்லமா, நான் அவரும் கேட்டு ரசிப்பார். ஈட்டின்னு ஒரு படம் முதுமலையில் ஷூட்டிங், நான் தான் வில்லன் அவர் கதாநாயகன். யானை வந்து என்னை துரத்துது, இவர் வந்து என்னை காப்பாற்றணும். இப்போ என்ன முதுமலையில் அந்த ஒரு யானையை கூப்பிட்டு வந்து வைக்கிறாங்க, யானை என்ன துரத்தவே மாட்டேங்குது இவர், யானை துரத்த மாட்டேங்குது, டைம் ஆகிட்டு இருக்குது. இவர் கூப்பிட்டு ஒரு ஐடியா சொல்கிறாரு, சத்யராஜ் வெள்ளத்தை கையில் எடுத்துக்குங்க, அந்த யானைக்கிட்ட போய் காட்டுங்க, வெள்ளை யானை வெள்ளத்தை யானை பார்த்துடும், யானைக்கு கரும்பு சக்கரை வெள்ளம்னா ரொம்ப பிடிக்கும், வெள்ளத்தை யானைக்கிட்ட நல்லா காட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓட ஆரம்பித்தா அது உங்களை துரத்த ஆரம்பிக்கும், ஓட ஓட வெள்ளத்தை வீசிடுங்க அப்படின்னாரு. நல்ல ஐடியா விஜய், யானை துரத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வெள்ளத்தை வீசினது யானை கவனிக்காமல் இன்னும் வெள்ளை இவன் கையில் தான் இருக்குன்னு நினச்சா ஏன் கதி விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு டைரக்டர் வந்து, என்னங்க என்னங்கன்னா அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வெள்ளை கதை இந்த மாதிரி வந்து பல கதைகள் இருக்குது. இதே ஈட்டி பட ஷூட்டிங்கு, இந்த நுங்கம்பாக்கத்தில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஷூட்டிங்கு, ஒரு சேட்டு ஒருத்தர் வடநாட்டுக்காரர் நின்றுருந்தார், நாங்கள் ரெண்டு பேரும் இறங்கி போகிறோம், இவர் வந்து கொஞ்சம் போய் என்னென்னு பேசிச்சு பேசுங்க அந்த ஆளுக்கிட்ட, எந்த ஃப்ளோரில் ஷூட்டிங் ஆகி ஏன் விஜய் நீங்கள் பேச மாட்டேங்கிறோம், இல்லை அந்த ஆளுக்கு மூஞ்சி பார்த்து இங்கிலீஷ் தான் தெரிகிற மாதிரி இருக்குது, நீங்கள் போய் பேசுங்க. இப்போ எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும் யாராச்சும் போட்டு சொன்னாங்களா, ரெண்டு பேரும் ஒரே பேச, நீங்கள் மதுரையிலேருந்து வந்தீங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம், அவ்வளோதான். ஏதோ கொஞ்சம் கூட குறைச்சலாக இருக்குது, நம்மளால் அப்படியெல்லாம் சமாளிக்க முடியாது. சரத் பேசினார் இந்த மீம்ஸ் போடுறவங்களை பற்றி, அவங்களோடங்க பொடி பசங்க, அவங்கள ஏதோ ஒரு பொருட்டை இடத்துல பேச உண்மையிலே சொல்கிறேன். ஏய் நீ மீம்ஸ் போடையில
எங்க ஆளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதுங்கிற வச்சு நீ மீம்ஸ் போடுற. நான் கேட்கறேன், எதுக்கு தெரியணும்னு கேட்கறேன். தமிழ் தெரியுமில்ல? ஹாலிவுட்ல நடிக்கிறாங்களே, இங்கிலீஷ் படத்தில் நடிக்கிறாங்களே, வெள்ளக்காரன் நடிக்கிறாங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியுமா? உனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவ்வளவுதான். ஷாருக் கானுக்கு சல்மான் கானுக்கு தமிழ் தெரியுமா? தப்பு இல்ல, அவங்க ஹிந்தி படத்தில் நடிக்கிறாங்க. ஷாருக் கானுக்கு சல்மான் கானுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு விஜய்க்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. இதை போய் ஒரு குறையா சொல்றீங்க? மக்களுக்கு என்ன செய்யறாருங்கிறத முக்கியம், அது என்ன மொழி பேசி செய்யறாருங்கிறது அவசியம் இல்லை. அவருக்கு வந்து மொழி இல்லாமையே விரல செய்வலையே செய்வாரு. அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர் வந்து என்னுடைய நண்பராக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து எல்லா காலகட்டத்திலும் எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. நான் வில்லனாக இருந்து கதாநாயகனாக வந்து இப்போ கொஞ்சம் ஏ சென்டரில் சிட்டியில் பார்க்குற மாதிரி படங்கள் நடித்தேன். என்னை கூப்பிட்டு சொன்னார், சத்யராஜ் நிறைய ஆக்ஷன் படம் நடிங்க, நிறைய ஆக்ஷன் படம் நடிங்க, நல்லா ரசிகர் மன்றங்கள் டெவலப் பண்ணுங்க. எப்படி ரசிகர் மன்றங்கள் டெவலப் பண்ணோம், எப்படி ரசிகர்களை அரவணைச்சு போகணும்னு சொல்லி கொடுத்தது அவர் தான். ரசிகர்களை பார்த்து சலிக்கவே மாட்டாருங்க. எப்பேற்பட்ட நடிகனா இருந்தாலும் ஒரு 100 பேர் கூட போட்டோ எடுப்பான், அப்புறம் வந்து டயர்ட் ஆயிடுவான். ஆனா இங்க அது கிடையவே கிடையாது. ரசிகர்கள் தான் அவருக்கு, அவங்களை வந்து தொண்டர்கள் தான், அது கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர் எனக்கு கிடைச்சது வந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ரெண்டு பேரும் 40 வருஷம் ஆயிப்போச்சு. நான் 1978 ஜூலை 14 எனக்கு முதல் போட செட்டமென்ட் கையில். அவருக்கு வந்து இணைக்கு மூலமே 1979. அதுக்கப்புறம் ஒரு படத்தில் இவர் சந்திக்கிறப்ப சொன்னார், சத்யராஜ் நான் வந்து சட்டமன் கையில் கொடுத்து மதுரையில் வந்து கூட்டத்தில் முண்டி அடித்து பார்த்தேன் அப்படின்னாரு. தெளிவாக சொல்லுங்கள் விஜய் எப்படின்ட்டு. 6 மாதத்துக்கு முன்னாடி பாட்டுருக்குங்க இல்லையா? நீங்கள் சொல்கிறது பார்த்தா நீங்கள் ஏதோ சின்ன பையனாக ஸ்கூலில் படிச்சுருக்கிறப்ப என் படத்தை பார்த்த மாதிரி எல்லாம் நினச்சிட்டாங்கன்னா என் வயசு இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் படத்தை பார்த்தேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி எனக்கு சினிமாவில் வந்து நடிகனா வாய்ப்பு இல்லாதப்போ 100வது நாள் படத்தில் அவர் கூட நடிக்கிறப்போ அவர்கிட்ட கேட்டேன், விஜய் என்னால் வாழ்க்கையில் வந்து ஒரு நடிகனா முன்னுக்கு வர முடியல, நான் டைரக்டர் ஆகலான்ட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்தீங்கன்னா உங்களை வச்சு டைரக்ட் பண்ணி நான் டைரக்டர்னு உடனே செய்கிறேன்னு சொன்னவர், உடனே செய்கிறேன்னு சொன்னவர், தேடி போனாலும் உதவுவார், தேடி வந்தும் உதவுவார். அப்படிப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய, அதாவது இந்த நிகழ்ச்சி பிறந்த எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவரும் அவர் குடும்பமும் அன்பு தம்பி பிரபாகரன் சண்முக பாண்டியன் அனைவரும் வந்து மாபெரும் வெற்றி அடையணும். ஏன்னா இந்த குடும்பம் நல்லா இருந்தா பல குடும்பம் நல்லா இருக்கு. அதற்காக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.